நெல்லை டவுன் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலுடன் இணைந்த அருள் தரும் கம்பாநதி காமாட்சி அம்பாள் உடனுரை அருள்மிகு மூல மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு காலை 6 மணிக்கு 2ஆம் கால யாகசால பூஜை வேள்வி திவ்யாகுதி நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு மகா பூர்ணாகுதி தீபாரதனை நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10:30 மணிக்கு மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாரதனை நடைபெற்றது. 11:00 மணிக்கு மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 11:30 மணிக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 5:30 மணிக்கு சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கம்பாநதி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கிளை கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். நிறைவா போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் அருள்மிகு கம்பை மாநதி காமாட்சி அம்மாள் சமேத அருள்மிகு மூல மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் 8வது வருட வருஷாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோவில் வந்து ஆரம்ப காலத்தில் பராமரிப்பு இல்லாமல்
பூட்டி வச்சுருந்தாங்க. வருஷத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் இந்த கோவிலில் வந்து பூஜைகள் நடக்கும். அம்பாள் வந்து இங்கே தபசு கோலத்தில் இருந்து இறைவனை மடம் முடிக்கிறதுக்காக இங்கே காட்சி கொடுக்குற இடமா இருந்ததுனால இந்த திருக்கோவில் இருந்திருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு பேர் காட்சி மண்டபம்னு பேர் வந்தது. சுமார் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருக்கோவிலோட நித்திய பூஜைக்கு வழி செய்வதற்காக இந்த திருக்கோவிலை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி இந்த திருக்கோவிலில் இன்றைக்கி 4 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த கோவில் நடத்திறந்து 14 வருஷங்கள் ஆகிருக்குது. இந்த திருக்கோவிலில் நடக்கிற ஒரு ஒரு விசேஷமுமே இங்கே இருக்கிற அடியார் பெருமக்களோட கைங்கரியத்தினால ரொம்ப சீரோடும் சிறப்போடும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த 8வது வருஷாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாமல்ல இறைவன் எல்லா வளமும் நலவும் பெற்று நல்வாழ்வு வாழ நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமா. அடியார் பெருமக்களின் சார்பாகவும் இத்திருக்கோவிலின் கைங்கரிய சபாவின் சார்பாகவும் மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ஒரு திருக்கோவிலில் இவ்வளோ பராமரிப்பு செய்கிறதுக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள கைங்கரிய சபா இருக்குது, இந்த திருக்கோவிலில் கிளை கமிட்டி இருக்குது, அதுபோக இந்த திருக்கோவிலில் உழவார பணி ஒரு ஒரு மாதமும் 4 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அபிராமி அந்தாதி நடக்குது வெள்ளிக்கிழமை, திருவாசகம் முற்றுவதல் நடக்குது, பௌர்ணமி விளக்கு பூஜை நடக்குது, அதுபோக பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஒரு ஒரு மாதமுமே காலையில் பார்த்திங்கன்னா மாதப்பிறப்புக்காக இங்கே கணபதி ஹோமத்தோட கோ பூஜையும் சேர்ந்து நடந்து இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். இறைவன் இங்கே வந்து நீருக்குள்ளே இருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து விஸ்வேஸ்வரராக இருப்பார், தண்ணிக்குள்ளே இருப்பார், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இந்த இறைவனையும் இறைவனையும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பதும் திருமண தடை நீக்கும் ஸ்தலம் என்பதும் இது பலருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இறைவியே இறைவனை நினைத்து இங்கு தபசு கோலத்தில் இருந்து அவருடைய தபசிற்காக நெல்லையப்பர் காந்தியம்மதி அம்மாளின் தபசிற்காக மனம் இறங்கி வந்து அம்மையை திருமணம் செய்த காட்சி கொடுத்த திருமணம் செய்த தலம் என்பதற்காக இங்கே திருமண தடை நீங்கும் ஸ்தலம் இது. இது அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் ரொம்ப பணிவாக தெரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னென்னா, திருமண தடையில் திருமண தோஷம் நீங்கிற ஸ்தலங்கிறனால இங்கே நிறைய அடியார் பெருமக்கள் வர்றாங்க. பக்த பெருமக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இறைவனின் அருள் பெற கைகரிய சபாவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நமசிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய கோவில்களில் இருந்து தான் தொடங்குகிறது அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த கோவில் ஆண்டுக்கு 2 நாட்கள் மட்டும் திறந்திருந்த நிலையை மாற்றி இந்த பகுதி மக்களும் பக்தர் பேரவையினரும் இணைந்து கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு விழா என்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மக்களின் மனதிலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் இறைவனுடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுப்பதோடு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பணியினை மிகச்சிறப்பாக செய்து வருகின்றனர். அவர்களுக்கு சேவாபாரதி திருநெல்வேலியின் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.